ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா மழை அதிகமாக இருக்குங்க. மழையில் மாடுகள்லாம் வந்து மேய்ச்சலுக்கே போல் வீட்லேயே வந்து வைக்கோல் போட்டு தான் வந்து கட்டி வச்சுருக்கோம். நான் நிறைய பால் கறக்க வீடியோ போட்டிருக்கேன், இருந்தாலும் எனக்கு ரிப்பீட்டடாக வர கமெண்ட் வந்து பால் கறக்கிற வீடியோ போடுங்கக்கா, அதுதான் வருது. நானும் வந்து இன்றைக்கி வந்து மூணு மாட்டுக்கு வந்து எப்படி பால் கறக்கிறேன் சொசைட்டியில் ஊற்றுறதுக்கு, அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூன்றரை நாலு அந்த மாதிரி கறக்கிற மாடுகள் தான். பொதுவாகவே எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா மூணு மூன்றரை நாலு அந்த அவ்வளோதான் மேக்ஸிமமே இருக்கும். அதுக்கு மேலே பால் கறக்காதுங்க இந்த சைட்லலாம், ஏன்னா தீவன புல்லாம் எதுவுமே கிடையாது. சும்மா நார்மலாக மேய்ச்சலுக்கு போகிறது, அப்படியே வந்து வைக்கோல் போட்டு பால் கறக்கிறது தான். அந்தளவுக்கு வந்து தவிட வந்து யாரும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துலாம் போட மாட்டாங்க நார்மலாக மேய்ச்சலில் போகிற மாடுகள்லாம். அதனால் வந்து மூன்று நாளே வந்து அதிகமாக தான் இருக்கும். இப்போ அந்த மாதிரி தான் நானும் இப்போ பால் கறக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மாட்டுக்கு வந்து கண்ணுக்குட்டி வந்து கட்டி விட்டுட்டேன். இந்த மாடு வந்து யார் வீட்டு மாடுன்னு கேட்டிருந்தீங்க, இது வந்து எங்கள் பெரிய மாமா வீட்டு மாடு தான். அவங்க மாட்டில் தான் நான் இப்போ பால் கறக்கிறேன். நம்ம மாட்டுக்கும் வந்து இதை எடுத்து கறந்துட்டு அடுத்து நம்ம மாட்டுக்கு போனோம். இப்போ வந்து கண்ணுக்குட்டி, இந்த கண்ணுக்குட்டியை பிடிச்சே கட்ட முடியாதுங்க. சரியான ஆடம், அப்படியே ரொம்ப இழுக்கவே முடியாது, ரொம்ப முட்டும் அந்த மாதிரி தான். எப்படியும் ஒரு வழி இழுத்து பிடிச்சி கட்டியாச்சு. இங்கே வேறு வெறும் சேராக இருக்கா, அதனால் வந்து பால் கறக்கிறதுக்கு வந்து அந்தளவுக்கு கரெக்டாக இல்லை. ஃபுல்லாக வந்து சேரு, எங்கே இப்போ காலை வச்சாலும் சேரு தான் இருக்கும். எவ்வளோ நேரம் ஆகுது பார்த்தீங்களா இதை கட்டுறதுக்கு, கையை வேற நசுக்கிடுச்சு. இந்த மாதிரி தாங்க பண்ணும் இந்த கண்ணுக்குட்டி சரியான சேட்டை. இதுக்கப்புறம் வந்து நம்ம கண்ணுக்குட்டியை கட்டிட்டு பால் கறக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் பால் கறக்கும் போது எதுவுமே சவுண்டு எதுவுமே கொடுக்கல, அப்படியே வந்து அந்த ஒரிஜினல் சவுண்டே இருக்கட்டும் சொல்லி அந்த சவுண்டு மட்டும் அப்படியே வச்சுருக்கேன். இங்கே சேராக இருக்கிறதுனால மாடு வந்து காலை தூக்கிட்டே இருக்குது. அதே டைமில் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து மாடு எதுவுமே மேய்ச்சலுக்கே போகல, அதனால் பால் சுரப்பம் வந்து அந்தளவுக்கு இல்லை, கொஞ்சமாக தான் இருந்துச்சு. நான் வந்து ஸ்டாண்ட் வச்சு தாங்க எடுக்கிறேன். யாரும் ஆள் பிடிச்சி எடுத்திருந்தால் கரெக்டாக நம்ம வந்து பால் கறக்கிறது கரெக்டாக கவர் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட முதுகு மட்டும் தான் கவர் ஆகிற மாதிரி இருக்குது. ஸ்டாண்டில் தான் எடுத்திருந்தேன். இங்கே எடுக்கிறதுக்கு வந்து யாரும் ஆள் இல்லைன்னு சொல்லி ஸ்டாண்ட் வச்சு எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து பால் ஃபுல்லாக கறந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன். இந்த மாடு ஒரு ஒரு காலையை தூக்கிட்டே இருக்கு.
அவ்வளோதான். இப்போ ஒரு மாடு கறந்தாச்சு, கன்றுக்குட்டியை வந்து கழட்டி விட்டுட்டேன். மொத்தமாக இது கறக்கிறதுக்கு வந்து ஒரு 5-7 நிமிஷத்துக்குள்ளே ஆகும் இந்த மாட்டுக்கு பால் கறக்கிறதுக்கு. காம்பு கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும், ஈஸியாக கறந்துடலாம். அடுத்து வந்து இந்த மாட்டுக்கு கறக்கணும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா கொம்பு குட்டியாக. இந்த மாடு வந்து கொஞ்சம் லேட்டாகும், ஒரு 7-8 நிமிஷம் ஆகும். ஏன்னா இதோட காம்பு கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஈஸியாக தான் கறக்க முடியும். ஆனால் இதை விட இது கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ அடுத்து இந்த கன்றுக்குட்டியும் கழட்டி விட்டுட்டேன். இதையும் வந்து பால் எல்லாம் ஊட்டடிச்சுட்டு கட்டிட்டு கறக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதுக்குமே வந்து அப்படியே அந்த சவுண்டு மட்டும் அப்படியே வைக்கிறேன். இந்த மாடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காலையிலேருந்து சாணியிலே படுத்துறது. லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தீங்க கழுவாமல் கறக்குறீங்களேன்னு, ஆல்ரெடி கழுவிட்டேன். அந்த சைடிலலாம் வந்து நம்ம என்ன தான் கழுவினாலும் இப்படி தான் இருக்கும், அது மழை சீசன் இல்லையா, அதனால் மடியெல்லாம் நல்லா க்ளீனாக கழுவிட்டு தான் நான் எண்ணெய் தேய்க்கிறேன். அப்போ தான் வந்து எப்போவுமே கழுவிட்டு தான் எண்ணெய் அப்ளை பண்ணணும், அப்போ தான் வலுவல்னு வரும். நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கழுவக்கூடாது. நம்ம கையில் வந்து அந்த வலுவழுப்பு தன்மை இருந்தால் தான் பால் சீக்கிரமாக கறக்க முடியும். எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்கன்னா, நான் வந்து இப்போ தேங்காய் எண்ணெய் தான் போட்டிருக்கேன். விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணலாம், நான் தேங்காய் எண்ணெய் தான் இப்போ போடுறேன். இவ்வளோ நேரம் மழை அடிச்சுட்டே இருந்துச்சுங்க, கொஞ்சம் கேப் விட்டுச்சு. அந்த கேப்பில் தான் நான் பால் கறக்கிறேன். சொசைட்டிக்கு டைம் ஆகிடும் இல்லையா, அதனால் ஒரு வழியாக பால் கறந்து முடிச்சுட்டு இந்த கண்ணுக்குட்டியும் கழட்டி விட்டாச்சு. கழட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ அந்த மாட்டுக்கு போய் நம்ம மாட்டுக்கு போய் பால் கறக்கிறோம். பால் எவ்வளோ கறந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க கறந்துருக்கு. 2 கேன்லேயும் 1-3, 1-3.5 இருக்கும், அவ்வளோதான். இதை வந்து ஒரே கேனில் ஊற்றிட்டு அப்புறம் இந்த கேன் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மாட்டுக்கு பால் கறந்துக்கலாம். இதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு சொசைட்டிக்கு போகணும். நீங்களும் வந்து இந்த மாதிரி வீட்டில் பால் கறக்கிற வேலைலாம் பார்ப்பீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பால் வந்து கறக்கிறதுக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அது கற்றுக் கொடுக்கலாம் எந்த வேலையும் இல்லைங்க, அது வந்து நம்மளே வந்து உட்காந்து ட்ரை பண்ணாலே வந்துடும். அதாவது இடிக்காத மாடை வந்து உட்காந்து பால் கறந்து பழக்கிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக கற்றுக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி அதுக்கு வந்து கத்தெல்லாம் கொடுக்கறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாடு மழையாக இருக்கிறதுனால சாணியெல்லாம் எதுவுமே அப்படியே எடுத்து அந்த செவத்து மலையை வச்சுருக்கேன். கண்ணுக்குட்டி கழட்டி விட்டாச்சுங்க. நம்ம கண்ணுக்குட்டி பாருங்கள் எப்படி வருது, பார்த்தா அங்கே ஒரு கட்டு போட்டிருக்கு போல, நான் அதை கவனிக்காமே அப்படியே விட்டுட்டேன். திரும்பவும் வந்து அந்த கட்டையும் வந்து அவித்து விட்டாச்சு. என்னென்னா இது வந்து கோழி கூண்டில் போகிறதுனால இது போயிட்டு அங்கே கோழி முட்டைலாம் ஏதாவது போட்டுச்சுன்னா அங்கே போய் மெதிச்சுடுது, அதனால தான் வந்து கட்டி போட்டு வச்சுருக்கேன். இப்போ கழட்டி விட்டவுடனே ஒரே ஜாலி தான் போய் பால் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அட்டந்தான். ஃபுல்லாக வெளியில் பார்த்தீங்கன்னா தண்ணி அணிக்குது பார்த்தீங்களா. கொஞ்சம் நேரம் தான் கேப் விட்டுச்சு. சரி நம்ம அப்படியே ஸ்டாண்டு வச்சுட்டு வந்து எடுக்கலான்னு வந்தேங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மழை திரும்பவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தூரல் போடுறது தெரியுதான்னு தெரியல. ஐயோ ஃபோன் நினைஞ்சிருமேன்னு சொல்லி அவசர அவசரமாக ஓடி வந்து ஃபோன் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தூரல் பார்த்தீங்களா எப்படி போடுது, கொஞ்ச நேரம் கூட கேப் விடலைங்க. இப்போ வந்து கண்ணுக்குட்டி பிடிச்சி கட்டிட்டேன். கட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து மாட்டுக்கு பால் கறக்கலாம். இந்த மாடு வந்து சீக்கிரமாக கறந்துடும், ஏன்னா அது ஒரு கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் கறக்குது. இப்போதைக்கு 1.5-2 லிட்டர் அவ்வளோதான் கறக்குது மாடு, அதனால் அப்படியே இதை கறக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இந்த மாட்டுக்கும் பால் கறந்து முடிச்சாச்சு. ஒரு 10-12 நிமிஷத்துக்குள்ள 3 மாட்டுக்கும் பால் கறந்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் பால் வந்து சொசைட்டில எடுத்துட்டு போய் ஊத்த வேண்டியதுதான். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காம கிராமிய சுற்றுச்சூழல் சேனலுக்கு பிடிச்சுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோக்கள் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்க, நான் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.